அனைவருக்கும் காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம்ல. ஆமா, முக்கியமா சொல்லுனா மூலிகை அரைத்தால் மூவுலகை அழலாம் அப்படின்னு தமிழ்ல மருத்துவத்துக்கான ஒரு பழமொழி இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். மூலிகை அரைத்தால் எல்லா காலங்களிலும் ஆரோக்கியமாக நலமாக இருக்கலாம். கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், எல்லா காலங்களிலும் நோய் வராமல் தடுக்கவும், நோய் வருவதால் ஏற்படுற ஆரோக்கிய குறைவுலேருந்து மீள்வதற்கும் சித்த மருத்துவத்தில் நிறையா வழிகள் இருக்குது. இப்போ குளிர்காலம், குளிர்காலம்னாலே நோய்களுக்கான கொண்டாட்டமான காலம் தான் சொல்லலாம். ஆமாம், குளிர்காலம் சொன்னோடனே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். குறிப்பாக வந்து பார்த்தா இந்த டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல் அப்படின்ட்டு பல காய்ச்சலாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தா தலைவலி, காய்ச்சல், இருமல், வாந்தி இந்த மாதிரி குழந்தைகள் அச்சுறுத்தும் நோய்களும் ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி கொரோனா வைரஸ் உருமாறி புதிய வகையாக அதுவும் நீண்டுட்டே போகுது. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உடம்பை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு சித்த மருத்துவம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவர் சித்த மருத்துவத்தின் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவம் குறித்து இவர் பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாவே அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாக்டர், இப்போ கடந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால எல்லாருமே வந்து பாரம்பரிய மருத்துவத்துக்கு திரும்பியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன டாக்டர்? ஒரு இக்கட்டான காலம் வந்துச்சு இல்லையா, அந்த கோவிட் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில், ஒரு கடந்த ஜனவரியிலேருந்து 2020 ஜனவரியிலேருந்து ஒட்டு மொத்த உலகமும் வந்து ஒரு குறிப்பாக மருத்துவ உலகம் கையை பிசைந்து கொண்டிருந்த கூடிய பருவத்தில் எங்கேயாவது தீர்வு கிடைக்காதா, ஏதாவது ஒரு இடத்துல இதை வந்து கட்டுப்படுத்திட முடியுமா, ஏதாவது இடத்துல கொடுக்கக்கூடிய மருந்துகளை வச்சு நம்ம பாதுகாப்பாக இருந்துட முடியுமான்னு உலகம் முழுக்க ஒரு தேடல் இருந்தது. நவீன மருத்துவத்தில் அதனுடைய உச்சங்களில் அதனுடைய ஆய்வுகள்லாம் நடந்துச்சு. அதே இணையாக உலகம் முழுக்க இருக்கிற மரபு மருத்துவங்கள் எல்லாத்துலேயும் அன்றைக்கு சொன்ன ஏதாவது விஷயங்கள் வந்து பலனளிக்கக்கூடிய அளவில் இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, ஒருவேளை தொற்று வந்தால் சீக்கிரம் சரியாயிட முடியுமா, இல்லை தொற்று வராமல் என்ன பாதுகாத்துக்க முடியுமா அப்படிங்கிற தேடல் மிகப்பெரிய அளவில் துவங்குச்சு. அதில் இந்தியாவில் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தின் மீதான பார்வை மிகப்பெரிய அளவில் வந்தது காரணம் தமிழ்நாட்டில் அந்த சித்த மருந்துகளில் நான் ஒரு கபசுர கஷாயம், நிலவேம்பு கஷாயம் இது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி மருந்துகள் பயனளிக்கப்பட்டது அப்படின்னு முன்னாடி டெங்கி வந்தப்போ, ஸ்வைன் ஃப்ளூ வந்தப்பெல்லாம் தேடின ஒரு இது இருந்ததுனால இது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அரசாங்கம் அதையும் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் அந்த கபசுர குடிநீர் குடிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஜனங்களும் வந்து இந்த சித்த மருத்துவம் மாரி ஓ இந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்திலையும் இதில் தேட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நடந்த படிப்படியான அறிவியல் ஆய்வுகள், ஓ உண்மையிலே இந்த கபசுர கஷாயம் வந்து வைரஸ் வேகமாக பரவுறதை தடுக்குது, எதிர்பார்ட்டில் கொஞ்சம் கொடுக்குது, ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பு தருது அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பித்தோடனே இந்த மருத்துவ முறை மீதான ஒரு பெரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு கிடைச்சது. ஒரு அணுக்கமான ஒரு உணர்வு மக்களுக்கு இதை எடுக்கிறதுல வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ரசாயனத்தை போய் பார்க்குறத காட்டிலும் எங்கள் வீட்டில் இருக்கிற இஞ்சி, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அடதோட இலை அப்படின்னு நினைக்கும்போது அதனுடைய அணுக்கம் இவர்களுக்கு வந்து இது மீதான மரியாதை மிகப்பெரிய அளவில் கொடுத்துச்சு. உலகம் முழுக்க மரபு மருத்துவத்தில் நடந்த ஆராய்ச்சிகள், அப்புறம் இந்த காலகட்டத்தில் இது கொடுத்த பயன், இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வந்து இந்த மரபு மருத்துவங்கள் குறிப்பாக தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். சிறப்பு சார். சார், இப்போ இந்த குளிர்காலத்தில் நிறைய விதமான காய்ச்சல்கள் வரும், அதிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிகள் இருக்குது சார்? அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கணும். நம்ம வந்து இந்த மழைக்காலம், அதுக்கப்புறம் தொடரக்கூடிய குளிர்காலம், ஒரு ஒரு காலகட்டத்திலையும் நம்ம எதிர்பார்த்தலை நல்லா வச்சுக்கணும். எதிர்பார்த்தல் வைத்து கொள்ளும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிப்பு சுவை நல்லா எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் மழைக்காலம் பனிக்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம விழாக்களில் கூட, இப்போ ஐப்பசியாக இருக்கட்டும், நம்ம கொண்டாடக்கூடிய தீபாவளியோ, அப்புறம் கார்த்திகையில் சாப்பிடக்கூடியது, ஈவன் தை பொங்கலில் கூட ஒரு இனிப்பை சாப்பிட சொன்னது கூட அதை ஒட்டியே ஒரு காரணமோ அப்படின்னு தோணுது. இனிப்பு சுவை எடுத்துக்கோங்கிறாங்க. இனிப்புனோடனே நம்ம வெள்ளச்சக்கரைக்குள்ளே போயிடும்.
போயிடக்கூடாது. இனிப்புன்னா அன்னைக்கு சொன்ன நல்ல கரும்பு சக்கரையோ பனை வெள்ளத்திலேயோ செய்த நம்முடைய நாட்டு இனிப்பு பண்டங்கள் இந்த காலகட்டத்தில் இயல்பாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் சளி இருக்குது, ஆஸ்துமா இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம இனிப்பை தவிர்த்து விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடலுக்கு வந்து பித்தத்தை நல்ல உடலுடைய வெம்மையை நல்லா வைத்து கொள்கிற மாதிரி நம்முடைய உணவில் நல்ல மனமூட்டிகள் நிறைய எடுத்துக்கணும். நல்ல சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, லவங்கப்பட்டை இது மாதிரியான மூலிகை தேநீர்களை எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கை முறை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வது, அப்புறம் கப நெஞ்சில் கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா உணவுகள்லேயும் மிளகுத்தூளை சேர்த்து கொள்வது. மிளகு நம்ம சேர்க்க சேர்க்க சளி பிடிக்கிற தன்மை இருந்தால் கூட அதை போக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சளி ஒட்டிகிட்டு இருக்குன்னா அதை இலக்கி வெளியே கொண்டு வர்றதுக்கும் அந்த மிளகில் வந்து அதனுடைய தன்மை இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ரசமாக இருக்கட்டும், கூட்டு, காய் எல்லாத்துலேயும் இந்த மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இது மாதிரி போட்டுக்கணும். தேநீர் அருந்தும் போதெல்லாம் தேநீரில் வந்து இந்த மாதிரி லவங்கப்பட்டை, மிளகு, சீரகம் இந்த மாதிரியான சின்ன சின்ன, அதாவது தனி தேயிலையை வச்சு தேநீர் குடிக்கணும்னு இல்லை, இந்த மனமூட்டிகளை வைத்தே தேநீர் வைத்து எடுத்துக்கொள்வது, இப்படிலாம் நம்ம அன்னாட உணவுகளில் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் இருந்தாலே நம்ம மழைக்காலங்களில் ஜுரம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆடை அணிகிறது கூட நம்மளுடைய, இப்போ ஒரு மழைக்காலத்தில் தான் மூட்டு வலி வாத வலி அதிகமாக வரும், மழைக்காலத்தில் ஆஸ்துமா தும்மல் மூக்கடை போகிறோம், அதெல்லாம் வராமல் இருக்க நல்ல முழுக்கை சட்டை போடுறது, நல்ல குளிரை தாங்கக்கூடிய பருத்தியிலான ஆடை எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. டாக்டர், அதே மாதிரி இந்த தும்பல், இரும்பல், சளி இதெல்லாம் பொதுவாக இருக்கும் இந்த குளிர்காலத்தில், இதெல்லாம் வந்து வீட்லேயே சரி செஞ்சிக்க முறைகள் என்ன சார்? சின்ன லெவலில் இப்போ நமக்கு வந்து அடிக்கடி தும்மல் வரக்கூடிய தன்மை இருக்கா, வீட்லேயே நம்ம வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் கற்பூரவல்லி, ஒரு துளசி, வெத்தலை, மிளகு இந்த நாலை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போடலாம். ஒரு 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 அரை கைப்பிடி போல் துளசி இலை, ஒரு நாலு ஒரு நாலு வெத்தலை, ஒரு கைப்பிடி வந்து அடாதொட இலை இருந்ததுன்னா நாலு அடாதொட இலை, இல்லைன்னா வந்து ரெண்டு மிளகு இது மாதிரி ஒரு நாலஞ்சு சரக்களை போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளரை வத்த வச்சு அந்த கஷாயத்தை காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு சளி பிடிக்கிற தன்மையும் குறைக்கும், அடிஷனல் ஒருவேளை தும்மல் மூக்கடைப்பு மாதிரி வர்றவங்களுக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சீந்தில் அப்படின்னு ஒரு தாவரம், ரொம்ப ரொம்ப அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அறிவியல் உலகிலையும் அதை வந்து எப்படி வந்து இந்த அட்டோபிக் சைனசைட்டிஸ் அதை குறைக்குது, இம்யூன் மாடுலேட்டராக எப்படி இருக்குன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சீந்தில் தண்டு நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும், அதை பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம இந்த மழைக்காலங்கள் தும்மல்காலம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லா வயதினரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான எந்த விதமான பக்கவளையும் இல்லாததுன்னா அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் தண்டை சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும். குறிப்பாக இன்னொன்று, நீர் காய்கறிகளை தவிர்த்தணும். இந்த மூக்கடைப்பு தும்மல் வருதுன்னா அந்த சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இதையும் எடுக்காமல், ரொம்ப வெள்ளைச்சக்கரையெல்லாம் எடுக்காமல் பார்த்துக்கொள்ளணும். டாக்டர், இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைப்பு மற்றும் நெஞ்சு சளி நிறையவே இருக்குது, அதிலிருந்து குழந்தைகளை மீட்க பாரம்பரிய மருத்துவ முறையில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது டாக்டர்? இப்போ பொதுவாக வந்து குழந்தைகளில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வருதுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கணும். ஏன்னா அதை வந்து பெரிய மாதிரி டக்குன்னு நம்ம வந்து கை வைத்தியத்தில் மட்டுமே முடியும்னு நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து இந்த நிமோனியா காய்ச்சல் மாதிரியோ இல்லைன்னா நெஞ்சுக்குள்ளே கபம் கட்டுச்சுன்னா அது உடனடியாக ஒரு தீவிர நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால் லேசாக தும்மல் மூக்கிடரும்போது சுரசம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சுரசங்கிறது எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து வீட்லேயே உங்கள் பக்கத்தில் துளசி எல்லாம் இருந்ததுன்னா துளசியை நல்லா இடித்து சார் எடுத்து அந்த சாரை வந்து ஒரு ஒரு கை ஒரு குழிக்கரண்டி மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுக்கிட்டு அதை வந்து லேசாக சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அந்த வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது கொஞ்சம் போல் தேன் குழைச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி வேலிப்பருத்தி, உத்தாமணின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மாந்த இழைப்புக்கு, மாந்தத்தினால கொஞ்சம் இழப்பு இருக்குது, சளி சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த உத்தாமணி இலை சாரையும் அதே மாதிரி சூடு பண்ணி கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் சளி உடனே குறையணும். சில குழந்தைங்க நல்லா கபக்குன்னு வாந்தி எடுத்து அப்படியே சரியாக வந்துடுவாங்க. ஆனால் நெஞ்சில் சளி கபம் கட்டியே இருக்குது, கரெக்டு கரெக்டுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவரோ அருகாமையில் இருக்க குழந்தை மருத்துவரையோ பார்த்து கரெக்டாக சிகிச்சை செய்து கொள்ளணும். ஏன்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் நுரையீரலில் வரக்கூடிய கபம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போச்சு அப்படின்னா அது ஒரு தீவிர நிலைக்கு கொண்டு போய்விடும். டாக்டர், டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலை ரொம்ப ரொம்ப சிறந்தது, அதே மாதிரி பாரம்பரியமான சிகிச்சைகள் இப்போ என்னென்ன இருக்குது டெங்குக்கு? டெங்கில் வந்து இந்த பப்பாளி இலைச்சாரை வந்து ஆக்சுவலாக முதல்ல கண்டுபிடிச்சது மலேசியன்ஸ். அந்த பப்பாளி இலைச்சாறு வந்து அதனுடைய வேலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இரத்த தட்டுக்களை உயர்த்துச்சு.
டெங்கியில் வந்து பெரிய பிரச்சனை என்ன, அது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். வைரஸ் வரும், ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து அது உடலில் இருக்கும், அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பில் வச்சு அது 99% அதுலேயே சரியாயிடும். ஹெமரேஜிக் டெங்கின்னு ஒன்று இருக்குது, அந்த கண்டிஷனில் மட்டும்தான் அது தீவிர நிலைக்கு போகும். பெரும்பாலானவங்களுக்கு அது சரியாக அந்த காய்ச்சல் கூடி அந்த கூடி இருக்கிற நேரத்தில் இரத்த தட்டுக்கள் குறைஞ்சி அதுக்கப்புறம் சீராகக்கூடிய தன்மை. அப்போ இரத்த தட்டுக்கள் ரொம்ப குறைஞ்சிராமல் பாதுகாக்கிறதுல இந்த பப்பாளி இலைச்சாறு வந்து பயனளிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பெரிய அளவில் சீனாவில் மலேசியாவில் பயன்படுத்துனாங்க. அப்புறம் இந்தியாவிலையும் அந்த அறிவு இங்கே வந்து நிறைய பப்பாளி இலைச்சாறு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இரத்த தட்டுக்களை உயர்த்துகிற மிக முக்கியமான மூலிகை வந்து ஆடாதொடை. ஆடாதொட இலை வந்து இரத்த தட்டுக்களை நல்லா உயர்த்துன்னு அறிவியல் பூர்வமாக எப்படி இந்த த்ராம்போசைட்டோபீனியான்னு சொல்லக்கூடிய அந்த இந்த நோயில் மட்டும் இல்லை, பிற வைரஸ் நோய்களில் வரும், வேறு சில இம்யூனாலஜிக்கல் டிசீஸ்ல எல்லாம் வந்து இரத்த தட்டு குறையும், அதுலெல்லாம் ஆடாதொட இலைச்சாறு இரத்த தட்டை உயர்த்தும்னு இருக்காங்க. ஆடாதொட இலையை வந்து நம்ம நார்மலாக கஷாயம் போட்டு குடிக்கலாம், ரெண்டு இலையை அப்படியே அரைச்சி கற்கமாக உருட்டி சாப்பிட வைக்கலாம். அதே மாதிரி நிலவேம்பு குடிநீர், நிலவேம்பு குடிநீர்ங்கிறது அதில் ஒரு வெறும் நிலவேம்பு மட்டும் இல்லை, கூட ஒரு 6-7 மூலிகைகள் சேர்ந்தது, அந்த கஷாயம் மொத்தமாக குடிக்கும்போது இரத்த தட்டுக்களை உயர்த்தது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெங்கி வந்திருக்கு அப்படின்னா ஒரு முறையான அதுக்குரிய சிகிச்சை எடுக்கும்போது இந்த நிலவேம்பு கஷாயம், ஆடாதோட, பப்பாளி இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா இரத்த தட்டுக்கள் உயர்ந்து அவங்க அழகாக அதை கடந்து வந்துடலாம். கண்டிப்பாக டாக்டர். அண்ட் டாக்டர் சொல்கிற மாதிரி மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய அஞ்சறி பட்டியலில் இருக்கிற சிறந்த மசாலா பொருள் மட்டும் இல்லை, அது ஒரு சிறந்த மருத்துவ பொருளும் கூட. இன்னும் சொல்ல போனோன்னா மிளகாய்க்கு பேர் இருந்ததே மிளகு வச்சு தான், அதாவது மிளகு போன்ற இருக்கிற காய் தான் மிளகாய் அப்படின்ட்டு பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய்க்கு பதிலாக மிளகு தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மிளகாய்க்கு பதிலாக மிளகு அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் சார், இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வாந்தி பேதியெலாம் அதிகமாக வரும், அதுக்கு வீட்டு வைத்தியம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய வாந்தி வயிற்றுப்போக்கு முக்கியமான காரணம் தண்ணீர் மாசுபடுறது தான். இப்போ மழைக்கால தண்ணி வரும்போது மழை தண்ணியோட சில சமயத்தில் சாக்கடை கலந்துடுறது, சில நேரத்தில் அதில் மலினங்கள் தொற்றுக்கள் வர்றதுனால ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிற வாந்தியோ இல்லைன்னா சில நேரத்தில் பேதியோ இருக்கும். முதல்ல நம்ம வந்து அதை வந்து ஒரு டக்குன்னு எளிதாக எடுத்துக்கூட, சாதாரணமாக வந்து நம்ம ஓம கஷாயம் போட்டாலே வாந்தி குறைஞ்சிரும். ஓமத்தை லேசாக வறுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொடுத்தா ஏதாவது ஒரு வயிற்று புசத்தினாலேயோ இல்லைனா அஜீரணத்தினாலே ஏற்பட்ட வாந்தினா சரியாயிரும். வயிற்று போக்கு இருக்குது, பேதி ஆகுது அப்படின்னா பொடுதலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரே போக்கே இடக்குமாம் பொடுதலைம்பாங்க. அந்த பொடுதலை சாறை வந்து நம்ம கொடுத்தோன்னா அதில் குறையும். சீரக தண்ணி கொடுக்கலாம், மோரில் பெருங்காயம் போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு எளிதான ஒரு சின்ன வயிற்றில் வந்து ஜீரணம் அஜீரணத்தால் ஏற்பட்டதுன்னா இதில் சரியாயிரும். ஒருவேளை இந்த மாதிரி மலினங்கள் கலந்து அதனால் ஒரு கிருமிகள்னால் ஏற்படுதுன்னா அதற்குன்னு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். சில நேரத்தில் அது டைஃபாய்டு என்டரைட்டிஸாக கூட இருக்கலாம், காய்ச்சலோடு சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது ஓரிரு நாளில் இந்த ஓமக்கஷாயத்தில் மோரில் பெருங்காயம் போட்டு இல்லை வந்து ஆற ரூட் கஞ்சி கொடுத்து இது கட்டுப்படலை, ஒரு நாளில் குறையல, ரெண்டு நாளாக குறையலைன்னா குழந்தைகள் விஷயத்தில் விளையாட்டு இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரையோ இல்லை குழந்தை மருத்துவரையோ பார்த்து அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர், இந்த குளிர்காலத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே சமையலே சேர்த்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் மருத்துவ பொருட்கள் என்னென்ன? ரொம்ப முக்கியமாக மிளகு தான். மிளகைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், அது ஒரு தும்மலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், இறைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பெப்பர், எல்லாத்துலேயும் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இப்போது ரசம் வைக்கிறோம், சாதாரணமாக நம்ம கொத்தமல்லி இலை போட்டு மிளகு சீரகம் போட்டு பண்ணுவோம், இந்த நேரத்தில் கொஞ்சம் தூதுவளை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக தூதுவளையை போட்டுக்கலாம், வெத்தலையை போட்டு ரசம் வைக்கலாம். இந்த தூதுவளை வெத்தலையெல்லாம் கபத்தை உள்ளே தங்க விடாமல் வெளியேற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இறைப்பு மாதிரி ஒரு ஸ்லைட் வீஸ் இருக்குது இல்லைனா ஒரு தும்மிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தினம் இதை வந்து இந்த மழைக்காலத்தில் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த இறைப்பு வராமல் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து திப்பிலின்னு சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது மிளகினுடைய குடும்பம் தான். ஆனால் திப்பிலிக்கு வந்து மிளகை விட சில நேரத்தில் ஆற்றல் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த திப்பிலி ரசம்னு நிறைய இன்றைக்கும் கூட மரபு உணவாக கண்டந்திப்பிலி ரசம்னு சொல்லுவாங்க, அந்த திப்பிலி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா அதுவும் இந்த மழைக்காலத்தில் சளி வராமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ அப்படி நான் ரசம்லாம் வைக்கல, என்கிட்ட திப்பிலிக்காக ஜஸ்ட்டு கொஞ்சம் நுணுக்கிட்டு லேசாக வானலியில் திப்பிலியை வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நுணுக்கிட்டு துளி தேன் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் வந்து உடலை கொஞ்சம் வெம்மையாக்கி, குறிப்பாக அந்த ஆஸ்மாட்டிக் மாதிரி இருக்கிறவங்க சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் போல் திப்பிலி தேனில் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அண்ட் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வாத நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கும், இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது டாக்டர்?
வாதம் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து மூட்டு வலி ரொம்ப நிறையா வரக்கூடியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் மூட்டில் நிறைய பேருக்கு வரும், ஃப்ரோசன் ஷோல்டர்ம்பாங்க, தோள்பட்டை மூட்டு வலிக்கும். அதுவும் வயசானவங்க கொஞ்சம் டயபெட்டிக்காகவும் இருக்காங்கன்னு வைங்க, பல பேருக்கு இந்த நேரத்தில் தான் அந்த தோல் மூட்டில் எரிகிறோம், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்ம்பாங்க. நாங்கள் சித்த மருத்துவத்தில் அது ஒரு கீழ்வாயுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முட்டில் வந்தால் கீழ்வாயு இல்லை தோள்பட்டையில் வருது, அந்த ஜாயிண்ட் இறுகிச்சு அப்படின்னா புளிப்பை குறைச்சிக்கணும். ரொம்ப அந்த வத்த குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி எடுக்கக்கூடாது. ஆவார வேலிப்பருத்தி அப்படின்னு ரெண்டு சாதாரண ஆவாரமும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேலிப்பருத்தியும் சாதாரணமாக தோட்டங்களில் இருக்கக்கூடிய வேலியில் இருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த ஆவார வேலிப்பருத்தி ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி உலர்த்தி வச்சு பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் முட்டை வெள்ளக்கருவில் கலந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிடலாம். அது தோல் முட்டில் போடலாம் இல்லை கால் முட்டியில் போடலாம். போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணோன்னா அந்த பெயின் நல்லா குறையும். ஒருவேளை கொஞ்சம் வீக்கமும் இருந்தது அப்படின்னா அந்த ஆவாரை வேலிப்பருத்தி பற்று வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அமுக்குறாங்கிழங்குன்னு ஒரு பொடி இருக்குது. இந்த அமுக்குறாங்கிழங்குலாம் வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு தாவரத்தில் ஒன்று அமுக்குறாங்கிழங்கு பொடி. அந்த அமுக்குறாங்கிழங்கு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் அதை வந்து சித்த மருத்துவத்தில் நல்லா புட்டவியல் பண்ணி சூரணமாகவே கிடைக்கும். சித்த மருத்துவர்கள்ட்ட வாங்கி வச்சுக்கலாம். அந்த அமுக்குறா சூரணத்தை ஒரு அரை ஸ்பூன் போல் இரவில் அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் கலந்த பால் குடித்தாங்க அப்படின்னா நல்ல முட்டு வலியும் குறையும். அப்புறம் ஒரு அமுக்குறாங்கிழங்கு ஒரு அடப்டோஜெனிக் ஒரு நல்ல ஒரு நெர்வைன் டானிக்கும் கூட, உடலுக்கு நல்ல வலு கொடுக்கும், இயல்பான ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும். ஏன் டாக்டர் நீங்கள் சொல்கிறது மருத்துவ தீர்வு முறையும் இருக்குது, சமையல் குறிப்பு முறையும் இருக்குது. ஏன் டாக்டர் இன்னும் கொரோனாக்கான தடுப்பூசி போடாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சித்த மருத்துவராக நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன டாக்டர்? இல்லை இது ஒரு ஒரு இந்த மாதிரி ஆன்டி வேக்சினேஷன் இல்லைன்னா வேக்சினேஷன் மேலே ஒரு ஹெசிடென்சி இருக்கிறது வந்து உலகம் முழுக்கவே அங்கங்கே இருக்குது. நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு பயம் ஒரு அச்சம் ஏதாவது இப்போ பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலாக முதல் விஷயம் பயப்பட வேண்டியதில்லை. உலகம் முழுக்க திரும்ப திரும்ப ஆய்வுகள் உறுதிப்படுத்துறது ஒன்று, பல பேரை இதை காப்பாற்றுது. ரெண்டாவது ஊசி போட்டவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோவிட் நோய் வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் ஊசி போட்டு தடுப்பூசி போட்டு கோவிட் வந்தவங்களில் நிறைய பேர் சீக்கிரம் சரியாகிறாங்க, உயிரிழப்பு தடுக்கப்படுதுங்கிறது மறுபடி ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஊசி போட்டுக்கொள்ளணும். இப்போ தாமதமாக இருந்தால் கூட இந்த தாமதத்தையும் வந்து நம்ம வைக்காமல் கண்டிப்பாக போட்டுக்கொள்ளுங்க. எவ்வளோ சீக்கிரம் போட்டுக்கொள்வது வந்து நல்லது. தடுப்பூசி தான் தீர்வு, நாளைக்கே இது போட்டால் நம்ம கம்ப்ளீட்டாக எந்த என்ன வேணாலும் ஓடலாம் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் உயிரிழப்பை தடுத்துறதும் புதிய புதிய இந்த ஒமைக்ரான்லாம் புதுசாக வருதில்லை இந்த மாதிரி புதிய புதிய மாற்றுக்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் நம்மகிட்டருந்து இன்னொருத்தருக்கு, ஒருவேளை நீ தடுப்பூசி போடாமல் உனக்குள்ளே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்டருந்து திரும்ப அது இன்னொருத்தருக்கு போகும்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு உயிரிழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதை தடுக்க வேண்டும்னாலும் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கிறது இந்த காலகட்டத்தில் அது அவசியமான விஷயம், கண்டிப்பாக போட்டுக்கொள்ளணும். டாக்டர், ஜென்ரலாகவே இந்த குளிர்காலத்தில் இந்த கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம்லாம் குடிக்கலாமா, அண்ட் என்ன டைம் பீரியடில் அது குடிக்கணும்? பொதுவாக வந்து இந்த கபசுர குடிநீராக இருக்கட்டும் நிலவேம்பு குடிநீராக இருக்கட்டும் அது வந்து ஒரு காய்ச்சல் நேரத்தில் ஜுர நேரத்துக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம். அதை வந்து பொதுவாகவே எல்லாரும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் வந்து இந்த கோவிட் காலத்தில் டெங்கி காலத்தில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பெருவாரியாக பேண்டமிக்காக ஒரு நோய் போகும்போது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க, டெய்லி எடுங்க இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளுங்கலாம் சொல்கிறோம். ஒரு சாதாரண மழைக்காலத்தில் காய்ச்சல் எல்லாம் சும்மா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் உண்மை. பட் ஒருவேளை நமக்கு வந்து இப்போ இந்த சூழலில் வந்து கோவிடும் இருக்கா, அங்கங்கே லைட்டாக பரவுற மாதிரி இருக்குது, லேசாக எண்டமிக்காக இருக்குது, வந்திருக்க காய்ச்சல் என்ன காய்ச்சல்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சூழலில் கண்டிப்பாக கபசுர குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த சூழலில் இப்போ இருக்கிற கோவிட் சூழலில் அப்போ வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு 60 மில்லி அளவுக்கு வந்து உணவுக்கு அப்புறம் கபசுர குடிநீர் எடுக்கலாம். காய்ச்சல் உடல் வெளியோடு இருந்ததுன்னா நிலவேம்பு குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஒரு 12 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க 60 மில்லி அளவுக்கு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும். டாக்டர், இப்பவும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடுப்பூசி போட்டாச்சு அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்காங்க, மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேக்ரான் வேறு வந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தடுப்பூசி போட்டவங்க கூட அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க டாக்டர். முதல் விஷயம் அதுதான், அதாவது நம்ம ஒரு அலட்சியம் கூடாது. சி, நமக்கு வந்து இந்த கோவிட் நோயே புதுசு, கரோனா வைரஸ் புதுசு,
இது இப்போ நம்ம திடீர்னு இப்போ நம்ம கேள்விப்படுற விஷயம் ஒமிக்ரான்னு ஒன்று வந்திருக்கு, இது வந்து வேகமாக பரவுங்கிறாங்க. அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை இல்லை இது வந்து பரவுதல் இருக்க வழியே எங்கள் நாட்டில் பெரிய அளவுலலாம் உயிரிழப்பு இல்லை, லைட்டாக காய்ச்சல் இருமலோட ஒரு ஃபைவ் டேஸ் இருக்காங்க சரியாக வந்துடுறாங்க, பயப்பட வேண்டான்னு சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லுது. டபிள்யூஹெச்ஓவில் இன்னும் வந்து நாங்கள் முழுசாக ரிசர்ச் பண்ணலை, எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவிடை பற்றி இன்னும் முழுமையாக அறிவியல் உலகம் புரிந்து கொள்ளலை. இந்த சூழலில் தடுப்பூசிங்கிறது வந்து அதுக்கு எதிரான ஒரு எதிர்பார்ப்பிலே ஆன்டிபாடியை ஒரு வடிவத்துக்கு எதிராக நம்ம உடம்புல கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் முழுமையாக இதை போட்டால் எனக்கு எந்த காலத்துலையும் வராதுங்கிற நினப்பை நம்ம விடணும். அதனால் ஃபஸ்ட்டு திங் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது, ஈவன் வந்து 1919 ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்பவும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முகவுரை அணிகிறது, மாஸ்க்குங்கிறது 100% வேணும், கைகளை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது, அவசியம் இல்லாமல் கூட்டஞ்சேடை கும்மகுடி இருக்காமல் சமூக இடைவெளியோடு இருக்கிறது, இந்த மூணையும் நம்ம மறக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தை நாம் பின்பற்றி தான் ஆகணும். அடுத்தவில் நம்மளுடைய இயல்பான இனேட் இம்யூன் சிஸ்டத்தை எது நல்லா உள்ளே வைத்து கொள்வதற்கு, நன்கு நம்ம எதிர்பார்ப்பை வளர்த்து கொள்வதற்கு நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற விட்டமின் சி நல்லா எடுக்கணும், ஜிங்க் நல்லா எடுக்கணும். சிங்கிறப்ப நெல்லிக்காய், எலுமிச்சம்பழச்சாறு அது மாதிரி எடுக்கலாம். ஜிங்க் நல்லா இருக்கிறது, துத்தநாக சத்து நல்லா இருக்கணும்னா நிலக்கடலை எடுத்துக்கொள்ளணும், கீரை நிறைய எடுத்துக்கொள்ளணும். இதை மறந்துடவே கூடாது. ரெண்டு ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் டப்ப டப்பான்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறக்குது. அப்படி இல்லாமல் தினம் கீரை சாப்பிடுவோம், தினம் கொஞ்சம் நிலக்கடலை, தினம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழமோ நெல்லிக்காய் சாரோ அதை எடுத்துக்கொள்வது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக விட்டமின் டி சத்து நல்லா இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம நாட்டில் வெயில் அடிக்கிறப்ப நல்லா விட்டமின் டி மேலே படுற மாதிரி, வெயிலில் அட்லீஸ்ட் ஒரு காலையில் 10 to 10:30 வரைக்கும் உடம்புல நல்லா பட்டாலே விட்டமின் டி நல்லா கிடைக்குங்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை குறைவாக இருக்குது, டி சத்து குறைவாக இருக்குன்னா உணவில் வந்து விட்டமின் டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, அதுவும் மஷ்ரூமில் இருக்குது, ஆயிஸ்டர் ஃபிஷ்ஷில் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை ரொம்ப குறைவாக இருக்குன்னா மருத்துவர் சொல்லக்கூடிய விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸை கொஞ்ச நாள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தால் தான் இந்த கோவிட் காலம் முழுசாக நம்மளை விட்டு போகிற வரைக்கும் இவையெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வேணும் டாக்டர். அதே மாதிரி கொரோனாவில் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்கு திரும்ப சுவாசம் அது வந்து சரிப்படுத்துறதுக்கு சித்த மருத்துவம் சொல்கிற வழிமுறைகள் என்னென்ன? முக்கியமானது யோக பயிற்சி தான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்ட் கோவிடில் லங்குடைய டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி குறையுதுன்னு பப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. 2-3 காரணம், நுரையீரலில் வந்து அந்த நிமோனிக் வந்து ரெக்கவர் ஆகும்போது சில பேருக்கு அந்த இடம் வந்து கன்சாலிடேட் ஆகிடுது, இறுகிடுது, நுரையீரல் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் இறுகிட்டப்போ காற்று வந்து நல்லா நம்ம சுவாசத்தில் மூச்சை இழுத்து வெளியே விடுற அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறையுது, ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மீட்டுறதுக்கான கைகண்ட வழி வந்து பிராணாயாம பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு சித்த மருத்துவர் யோக மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப எளிய மூச்சு பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் வந்து மூச்சை இழுத்து வெளியிடுவதற்கு, சுவாசத்தை நல்லா கவனிக்கிற பயிற்சிகள் தான், அவையெல்லாம் ரொம்ப எளிது. நிறைய அந்த கபாலபாதி, பஸ்திகா, சீத்தளி இப்படி 2-3 குட்டி குட்டி பயிற்சிகள், 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கற்றுக்கலாம். தினம் ஒரு 10 நிமிஷம் செய்தால் போதும், அந்த மூச்சு பயிற்சியை விடாமல் செய்து கொள்ளணும். அடுத்து ரெண்டாவது, நல்ல நுரையீரலினுடைய எதிர்ப்பாற்றல் நல்லா கூட்டுறதுக்கும் அந்த சுவாசத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் சித்த மருத்துவத்தில் அந்த ஆடாதோடை இலையில் செய்யக்கூடிய வாசாதி லேகியம் வாங்க, அந்த வாசாதி லேகியம், ஆடாதோடை மணப்பாகு, திப்பிலி ரசாயனம், இந்த மாதிரி மருந்துகளை சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு போஸ்ட் கோவிடில் லங் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆகியிருக்காங்க அப்படின்னா இவற்றையெல்லாம் எடுத்தாலே ஜம்முன்னு வந்துடலாம். டாக்டர், இந்த குளிர்காலத்தில் அதிகம் சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, அதே மாதிரி குறைக்க வேண்டிய உணவுகள் என்னென்னு சொல்லுங்கள், குறைவாக சேர்த்துக்க வேண்டிய உணவு என்னென்னு சொல்லுங்கள். பொதுவாக அதாவது குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் இனிப்பு உப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. மழைக்கால முடிவுலேயும் சரி, நம்ம மழைக்காலம் குளிர்காலம்னு சொல்லுவோம், அந்த மழைக்காலத்துலேயும் ஒரு குளிர்காலத்துலேயும் கொஞ்சம் இனிப்பு உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அது அப்புறம் சால்ட்டியாக உப்பு உள்ள விஷயங்களும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிம்பாங்க. அவாய்ட் பண்ண வேண்டியதுக்கு ரொம்ப புளிப்பாக உள்ளது, ரொம்ப கசப்பாக உள்ளதை குறைக்கணும், ஏன்னா பித்தத்தை வந்து சீராக வைத்து கொள்வதற்கு இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள சொல்கிறோம். இன் ஜென்ரலாகவும் நம்ம இன்னொரு விஷயம் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஜீரணத்தை மெதுவாக்குற மாதிரி, அதாவது ரொம்ப எளிதாக ஜீரணமாகற மாதிரியான உணவுகள், இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஆவியில் வெந்த உணவுகளை இந்த நேரத்தில் நிறைய எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப
சப்பாத்தி இல்லை பிரியாணி அது மாதிரி ரொம்ப எண்ணெயில் வதக்கினது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதையுமே வந்து ஒரு சூடாக உடனடியாக தயாரித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ளணும். இந்த மழைக்காலங்களில் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள், ரொம்ப மந்தத்தை தரக்கூடிய உணவுகளை இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். கிழங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளலாம். இப்படி வந்து வைத்துக்கொண்டாலே போதும். கண்டிப்பாக டாக்டர், உணவே மருந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரசம் ரொம்ப முக்கியமான உணவு, அதுவும் மூலிகை சேர்த்த ரசம், அதாவது திப்பிலி ரசம், துளசி ரசம், இஞ்சி ரசம், பூண்டு ரசம், இதெல்லாம் நம்ம மெனுல இருந்தா ஆரோக்கியமானது மட்டும் இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். டாக்டர், கொரோனால முன்னாடி டெல்டா, இப்போ ஓமிக்ரான், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கு கொரோனா. ஸோ பாரம்பரிய மருத்துவம் இதுக்கெல்லாம் தயாரா இருக்கா? நிச்சயமா தயாராகி கொண்டே இருக்கிறோம். அதாவது டெல்டா இது இந்த வைரஸ் இப்படித்தான் போகும்னு முன்னாடியே கணிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேர் தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் டபிள்யூஹெச்ஓ பார்த்து பார்த்து பேர் வச்சிட்ருக்காங்க. இந்த வைரஸ் வந்து நமக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது, நாம் எப்படியாவது உயிர் வாழணும், ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும், டைரெக்டாக ஒரு வேக்சினா எம்ஆர்என்ஏ வேக்சினா இப்படிலாம் கண்டுபிடிச்சி நாம் உயிர் வாழணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த உயிரையும் தான் உயிர் வாழணும், தான் தன்னை பெருக்கி கொள்ள வேண்டும்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கிற அந்த உரிமையில் அதுவும் ட்ரை பண்ணும். அப்படி உருவாகிறது தான் வந்து இந்த மாதிரி ஒமேக்ரான்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் 30 தடவை மாறி இருக்கு, அதனால் வேகமாக பரவிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது கொஞ்ச நாளில் அதுவாக மட்டுப்படும். அது கொஞ்ச நாள் மட்டுப்பட்டதுக்கப்புறம் இன்னொன்று புதுசாக அதனுடைய ஒரு வேரியன்ட் வரும். வேரியன்ட்ஸுங்கிறது வந்து வந்து தான் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகும் என்பது வந்து காலகாலமாக இந்த நுண்ணுயிராளர்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோபயாலஜிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம். மருத்துவம் எப்படி மரபு மருத்துவம் எப்படி தயாராகுதுன்னா, நாங்கள் வந்து வேறு எந்த வகையிலெல்லாம் உதவலாம், எதிர்பார்த்தலை எப்படி கூட்டலாம். இப்போ ஒரு வைரஸ் வந்ததுன்னா அந்த வைரஸுக்கும் நம்ம உடலுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு முதல் நிலை போராட்டத்தை நடத்துறது நம்ம உடம்போட எதிர்பார்த்தல் தான். அப்போ அந்த எதிர்பார்த்தலை நல்லா வச்சுக்கிட்டோம்னா ஒருவேளை இந்த வைரஸ் வந்தாலோ இந்த அட்டாக் வந்ததுன்னா எப்படி அதுக்கு வந்து நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்படி வச்சுக்கிறது. இப்போ நாங்கள் வந்து கபசுர குடிநீரில் வந்து கிட்டத்தட்ட 19 ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கபசுர குடிநீரை வந்து சித்த மருத்துவத்திலிருந்து ஒரு சொன்ன ஆலோசனையாக ஒரு தீர்வாக சொன்னப்போ சில பேர் எள்ளலோடு பேசியவர்கள்லாம் உண்டு, சில பேர் வந்து நகைப்போட இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யும், உலகமே முட்டிகிட்டு இருக்கு, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே. நாங்கள் ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்மாங்க, ஆர்சிடி ட்ரையல்மாங்க, ஒரு பக்கம் நவீன மருந்து, ஒரு பக்கம் சித்த மருந்து, ஒரு பக்கம் கண்ட்ரோல் குரூப் கொடுத்து எப்படி இந்த மருந்து வேலை செய்தா, கபசுர கஷாயம் வேலை செய்தான்னு ஆராய்ந்து அதை வந்து ஒரு இண்டெக்ஸ்டு ஜேர்னல்மாங்க, உலகத்தில் அந்த மாதிரி இண்டெக்ஸ்டு ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணால் தான் சயின்டிஸ்ட் வந்து ஏற்றுப்பாங்க. அப்படியான ஜேர்னலில் 3 பப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்துருச்சு. அப்படி வந்து இந்த 2 ஆண்டுகளில் ஒரு நவீன மருத்துவர்களோடு இணைந்து சென்னையில் ஒரு மருத்துவமனையில், டெல்லியில் சப்தர்ஜங் மருத்துவமனையிலெல்லாம் அந்த கபசுர கஷாயம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு ஆய்ந்து இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிடுடைய வேரியன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புதிய உயிரிகள் வந்தாலோ இல்லை வேறு வேறு காலகட்டங்களில் வரக்கூடிய இது மாதிரியான பேரிடர் சவால்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்க முடியும் என்பதை தொடர்ந்து ஆராய்ந்துட்டு வரோம். நிச்சயமாக மரபின் மூலமாக மனித குலத்துக்கு வரக்கூடிய இப்படியான சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் டாக்டர், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மற்றும் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எளியவர்களுக்கு அது வாங்க முடியாத ஒரு விலையில் தான் இருக்குது. அதனால் எளியவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்று சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, பொதுவாக இந்த மாதிரியான மிகச்சிறப்பான ஒரு பயனோடு வரக்கூடிய ஒரு பொருள் முதல்ல விலை அதிகமாக இருக்க காரணம் கிடைக்கிற பொருள் மிக கம்மி. பெரிய அளவில் அது வந்து பயிரிடப்படுறதில்ல, பெரிய அளவில் சந்தைப்படுத்துறது விநியோகப்படுத்துறதுலாம் ஆரம்பத்தில் இல்லைங்கிறப்ப எப்போவுமே முதல்ல ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் இதை பயன்படுத்துகிறோம், எல்லோரும் இதை உற்பத்தி செய்கிறோங்கிற சூழல் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய விலை குறையும். அப்புறம் இன்னொன்று, நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு எளியவர்கள் எப்படி தன்னை நல்லா வைத்துக்கொள்வது, மரபு சார்ந்த பல விஷயங்கள் நம்மக்கிட்ட அருகாமையிலேயே கிடைக்குது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா நம்ம அரிசின்னு எடுத்தோன்னா அதை நம்ம வெள்ளை அரிசி பயன்படுத்தாமல் நல்ல சிகப்பு கலரில் இருக்கிற மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கலரில் இருக்க கவுனி அரிசி, தூயமல்லி, பூங்கார், காடைக்கண்ணி, குடவாளை, இப்படி எத்தனையோ அரிசி இருக்குது. இந்த அரிசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா, 90 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா விற்கிறாங்க. நார்மல் அரிசி 50 ரூபானா 30 ரூபா ஒரு கூட வருது. இது ஒரு பெரிய விலையேற்றம் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன் அவ்வளோ நல்லது.
அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளே தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகளிலே காய்கறிகள் கீரைகள் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம போய் இன்றைக்கும் பார்த்தா நம்ம குப்பை உணவுகள் வேண்டாம், ஜங்க் ஃபுட் வேண்டாம், பரோட்டா வேண்டான்னு சொல்கிறோம். இப்போ புதுசாக சவர்மான்னு தூக்கிட்டு அலைகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஷவர்மா, எங்கே பார்த்தாலும் பிரியாணி மேலே பேயா ஒரு கூட்டம் கூடிருச்சு. பிரியாணி நல்ல உணவு தான், என்னைக்கோ சாப்பிட்லாம், ஆனால் தினம் தினம் ஷவர்மாவும் இதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஷவர்மா 150 ரூபா 200 ரூபாய்க்கு போய் வாங்குகிற ஒரு மக்கள், இதுக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி 100 ரூபா தான், இந்த மாதிரியான மரபு ரசிகள் விஷயங்கள். அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு அறிவு இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுடைய உணவுகள் தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நல்லா இந்த மாதிரி மரபு அரிசி இருக்கணும். நிறைய காய்கறிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய காய் போதும். எங்கேயோ ஒரு ப்ரொக்கோலி தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்க பொன்னாங்கண்ணி கீரை, பக்கத்தில் கிடைக்கக்கூடிய கீரை எந்த வகையிலையும் குறையல. ஒரு பீர்க்காங்காயோ, ஒரு புடலங்காயோ, இல்லை கோவக்காயோ, ஒரு அவரைக்காயோ, ஒரு ஒரு காயாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. சமீபத்தில் படிக்கிற கேழ்வரகுல மட்டும்தான் மீத்தோனைனின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அது உடலுக்கு அவ்வளோ தூரம் முதுமையை கூட தள்ளக்கூடிய அளவில் அதில் சத்து சாதாரண ராகியில் கேழ்வரகில் இருக்குது. கம்பஞ்சோறு எடுத்தால் அதில் இரும்பு சத்து இருக்குது. இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும் அருகாமையில் கிடைக்கக்கூடிய சாதாரண தானியங்கள் காய்கறிகளில் உடம்பை மிகச்சிறப்பாக வைத்து கொள்ள விஷயங்கள் கிடைக்கும். அப்போ அதை எடுக்கிறதுக்கு நாம் தேர்ந்தெடுத்து எனக்கு இது தான் வேணும், எனக்கு இன்றைக்கி உணவு இது வேணும்னு எடுக்கணும். இந்த குப்பை உணவுகள்லேருந்து வெளியேறி இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டாலே எல்லோரும் வந்து ஒரு நலமான வாழ்க்கை வாழலாம். சூப்பர் சார். சார், நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு மருத்துவம், உணவு இதை பற்றிலாம் சொன்னீங்க. நம்ம வீட்டை எப்படி சார் வச்சுக்கணும், அதை தவிர்த்து என்னென்ன செடிகள் நம்ம வீட்டை சுற்றி வளர்க்கலாம்? சரி, முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிரபஞ்சத்தினுடைய அத்தனை கூறுகளினுடைய பயணம் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம நிறைய பேர் பெட்ரூமை வந்து இறுக்கி பூட்டி ஏசி போட்டிருப்போம், 24 மணி நேரம் அது பூட்டி தான் இருக்கும், யாரும் ஜன்னலை கூட திறந்து வைக்க மாட்டாங்க. அப்படி செய்கிறது தப்பு. வீட்டுக்குள்ளே நல்ல காற்று வந்து போகிற மாதிரி இருக்கணும். அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா முன்வாசல் புறவாசல்னு இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் ஃப்ளாட்டில் புறவாசல்னு ஒன்று இருக்கும்? கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே ஒரு வாசல் தான். ஏர் வந்து ஒரு வழியாக வரலாம், இன்னொரு வழியாக போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ரொம்ப நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய சன்லைட் நல்லா வருதா, காற்று நல்லா வருதா, மழையினுடைய குளிர்ச்சி நல்லா வந்துட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையே நம்ம இல்லை. ஸோ வீடுகள், நம்ம வீடுங்கிறது சூரிய ஒளியும் காற்றும் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, நமக்கு ஒரு பெரிய தோட்டம்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம வீடு கட்ட முடியாது. நமக்கு இன்றைக்கி சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தா ரொம்ப அடுக்கு குடியிருப்புள்ள ரொம்ப குட்டி குட்டியாக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இருக்கிற இடத்துல ஒரு சின்ன தொட்டி, ஒரு பால்கனி இருக்குன்னா ஒரு 5 தொட்டி வைத்துக்கொள்ளலாம். அந்த பால்கனியில் அன்னாட நம்ம வந்து ஒரு சளி இருமலுக்கு ஆடாதொடை வேணும், தூதுவளை வேணும், கண்டங்கத்திரி வேணும், துளசி வேணும், இதை 4 தொட்டி வச்சோம்னா அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதை பழக்கிடணும். அந்த தொட்டியில் வரக்கூடிய செடிகளுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி கழிவுகள், கட் பண்ணுறது போக மீதி இருக்கிற காய், இல்லைன்னா சாப்பிட்ட உணவு மிஞ்சி போச்சு கொஞ்சம் காய் மிஞ்சிருக்கு, ஒரு டீ வடிகட்டுறோம் அந்த டீயோடைய துண்டு மீதி இருக்குது, முட்டை உடைக்கிறோம் அதனுடைய ஓடு இருக்குது, இதை போட்டாலே போதும் அந்த அழகாக வந்து காய்கறிகள் மிகச்சிறப்பாக வரும். ஒரு பூச்சி பிடிக்குது, அதில் ஒரு மோரும் பூண்டும் சேர்ந்து அரைச்சி அதை வந்து ஒரு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அது மேலே இருக்கிற பூச்சிகள் போயிடும். அப்படி வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த தூதுவளை, ஆடாதோட, கண்டங்கத்திரி, துளசி இது மாதிரி செடிகள் வைத்து கொள்ளணும். இப்படி சுத்தமாக வைத்து கொண்டாலே போதும், நலமாக இருக்கலாம். சமீப காலத்தில் சித்த மருத்துவத்து மேலே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் போலி இருக்கிற மாதிரி இப்போ சித்த மருத்துவத்திலையும் போலி இருக்கு. மக்கள் இந்த விஷயத்தில் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும் டாக்டர்? இல்லை, நமக்கான ஒரு மருத்துவ தேவையை தேர்ந்தெடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, நம்ம குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினரை, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், அதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை மாதிரி நம்முடைய மருத்துவரை தேர்ந்தெடுக்கவும் ரொம்ப யோசிக்கணும். அறம் சார்ந்த மருத்துவராக, அதுதான் முதல். அவர் எந்த துறையின் மருத்துவராக இருக்கலாம், அவர் நவீன மருத்துவராக இருக்கலாம், அவர் சித்த மருத்துவராக இருக்கலாம், அவர் ஹோமியோபதி டாக்டராக இருக்கலாம், ஒரு பரம்பரை மருத்துவராக இருக்கலாம், ஒரு யோக மருத்துவராக இருக்கலாம், அவர் முதல்ல அறம் சார்ந்த மருத்துவர். அது எப்படி, அவர் வந்து சமூகத்தோடு இணைந்து இருக்கிறாரா, சமூகத்தினுடைய விஷயங்களை இணைஞ்சிருக்கிறாரா, நம்முடைய நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லும் பொழுது அதை முழுமையாக ஏற்று புரிந்து கொள்ளக்கூடிய நபரா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அது வந்து ஃபஸ்ட்டு திங், நம்மளுடைய ரெஃபரன்ஸ், நம்ம யார் பார்த்துருக்காங்க, என்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. எங்கள் தெருவில் எங்கள் குடும்ப மருத்துவர், எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் மாமா எல்லாரும் பார்த்தவராக இருப்பார். இன்றைக்கி அந்த மாதிரியான குடும்ப மருத்துவருங்கிறதே ரொம்ப தொலைஞ்சு போச்சு. பழைய தமிழ் சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனோட பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் கூட வருவார்,
பொண்ணு பார்க்கறதுக்கு கூட போவார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்றுவாங்க, சைக்கிளில் போவாங்க. அது பார்த்தா அப்படியான ஒரு குடும்ப மருத்துவர் உறவு அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கு அதை தொலைந்தது நம் சமூகம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும். அந்த குடும்ப மருத்துவர் வந்து எப்படின்னா, அவங்க வீட்டில் கல்யாணம்னா தெரியும், அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு வயது போச்சுன்னா அது தெரியும், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டைனா அது தெரியும். ஸோ வர்றவருக்கு வந்து இந்த வயிற்று வலி எதனால் வந்துச்சு, இது உண்மையிலே சாப்பாடு பிரச்சனையா, நோய் தொற்றா, இல்லை மாமியார் மருமகள் பிரச்சனையா இதுங்கிறது அந்த மருத்துவர் இது எல்லாத்தையும் ஆலோசித்து 3 நிமிஷத்தால் அவரால் சொல்ல முடியும். அப்படியான உறவுள்ள குடும்ப மருத்துவர் தான் நமக்கான மருத்துவர்னு தேடணும். போலிகளை களையிற இடம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு உறவுகள் மருத்துவருக்கும் நோயருக்கும் இருந்ததுன்னா தவறான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. எல்லா துறையிலும் தவறுகள் வந்து பொருளீட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வர்ற மாதிரி மருத்துவத்துறையிலையும் எல்லா மருத்துவ பிரிவுகள்லையும் அது இருக்கும். நம்ம அவற்றை விட்டு விலகுவது அப்படிங்கிறது நமக்கான குடும்ப மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறது தான். எல்லா மருத்துவத்துறையும் சிறந்தது. நாங்கள்லாம் சொல்கிறது எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி, அதில் நல்ல படித்த இல்லைன்னா அனுபவம் உள்ள மரபு மருத்துவர், பரம்பரை மருத்துவர்னா பரம்பரையாக அனுபவம் மிக்க ஆனால் அறம் சார்ந்த மருத்துவரா என்பதை வந்து நல்லா யோசித்து ஆலோசித்து. ஒருத்தர் வந்து நான் 70 ரூபா கொடுத்தா நான் சரி பண்ணிடுறேன், 1000 நான் கெட்டு அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரு நோயை மட்டும் பேசக்கூடிய அந்த நோய்க்கான விஷயத்தை ஆலோசித்து யோசித்து இப்படி எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரியான மருத்துவராக இருப்பாங்க. டாக்டர், தொற்று அதிகரிச்சுட்டே இருக்குது, புதிய வகையான நோய்கள் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி காலகட்டங்களில் நேயர்கள் அவங்க உடம்பை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு நேயர்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் சொல்லுங்கள் டாக்டர். சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வேணும். இன்னைக்கு மழை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. இப்படி கொட்டக்கூடிய மழையை நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி புயல் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க எப்போ அடிக்கும். இப்படி மழை கொட்டுறது, 1-22 சென்டிமீட்டர் ஒரு காலகட்டத்தில் பெய்யுங்கிறது பார்த்தா ஒரே இரவில் பெய்து முடிக்கக்கூடிய மழை வந்து சூழல் நாம் மிகப்பெரிய அளவில் கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ நம்முடைய வாழ்க்கை இந்த சுற்றுச்சூழலுக்கு இசைவாக இருக்கணும். நாம் எந்த விதத்திலும் சூழலை கெடுக்கக்கூடிய பணிகளை நாம் செய்யக்கூடாது, அதற்கு ஆதரவாக நிற்கக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உடல் ஆரோக்கியம் தான் ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நீங்கள் நல்ல பொருள் ஈட்டலாம், நீங்கள் நிறைய படிக்கலாம், மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை பெருக்கலாம், அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஆரோக்கியம் தான் என்னுடைய முதல் ப்ரியாரிட்டி அப்படின்னு வைக்கணும். அதுக்கு நான் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறேன், எப்படியான ஒரு மகிழ்வான மனம் வைத்துக்கொள்கிறேன், எப்படியான உடல் பயிற்சிகள், எப்படி யோக பயிற்சிகள் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு அது குழந்தை பருவத்திலேருந்தே வரணும். நிறைய பேர் சக்கரை வியாதினா நான் வந்து 40 வயசு ஆனதுக்கப்புறம் சுகரை நிறுத்திக்கிறேன் அப்படி இல்லாமல் சிறு பிள்ளைகள் முதலே நீ வந்து உன்னுடைய படிப்பில் எவ்வளோ ஆர்வம் காட்டுறியோ அதே அளவுக்கு உன் உடல் நலத்தில் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டு குழந்தைகளில் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வரணும். அப்புறம் மனம் ரொம்ப முக்கியமான விஷயம். மகிழ்வான மனம் இருக்கணும், நிறைவான மனம் இருக்கணும். இது போதும், இது நல்லமாக இருக்கிறேன், எனக்கு கிடைத்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதும், கூட இருக்கிற சக மனிதர்களோடு நல்ல மகிழ்ந்து விழாவக்கூடிய ஒரு வாழ்வியலையும் கற்றுக் கொடுக்க விஷயம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா கோவிடாக இருந்தாலும் சரி, நீரிழிவு நோயாக இருந்தாலும் சரி, புற்றுநோயாக இருந்தாலும் சரி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய உடல்நலம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக டாக்டர், சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி எப்படி ஆரோக்கியமாக வரலாம்ட்டு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நன்றி சார். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஹரிப்ரியா அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.